மீனவனின் குரல் இன்று ஒரு தகவல். ஒரு தந்தை என்ன செஞ்சாரு, இந்த உலகத்தில் வந்து பல நியூஸுகளை வந்து பார்க்குறாரு. நியூஸில் பார்த்தா இந்த உலகம் ஒரு கொடூரமான உலகமாக அவருக்கு வந்து தோணியிருந்தது. அதனால் என்ன பண்ணியிருந்திருக்காரு, தன்னுடைய பல போதனைகளை கேட்ட உடனே இந்த உலகத்தில் பாவம் நிறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி அவரே தனக்குள்ள உருவாக்கிட்டார். யாரையாவது சொல்லி சிரித்தாவோ மற்ற விஷயம் சிரித்தாவோ இதுவும் பாவம் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே வர வச்சு தன்னுடைய மகனை வந்து ஒரு நல்லவனை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அவனை பின்னாடி ஏற்றி வச்சுக்கிட்டு அவரையே எப்படி சுற்றுவார். இவனுக்கு வெளியே வந்து பார்த்துருக்குறான், எல்லா நண்பர்களுமே வந்து அவங்கவுங்க ஃப்ரெண்டுகளோட ரொம்ப ஜாலியாக பைக்கில் போகிறது, மற்ற இடங்களில் பேசுகிறது, இந்த மாதிரி இருக்கு. ஒரு காலகட்டங்களில் வந்து அப்பாட்ட சொல்லியிருக்கேன், அப்பா இந்த மாதிரி நான் ஒரு வெளியே போகிறேன், என் ஃப்ரெண்டோட ஸ்கூல் ஃப்ரெண்டோட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகும்போது, இல்லை நீ போவாத, நான் கொண்டு உன்னை விட்டுட்டு நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது காலப்போக்கில் அப்பாவை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப ஒரு மனச்சங்கட்டம் ஆகிப்போச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த அப்பாவுடைய மனநிலை என்ன செய்யணும்னா, அப்பா வந்து ஒரு சில புக்குகள் படிச்சுருந்துருக்கார், இந்த உலகம் பாவமாக இருக்குது, நீ இந்த உலகத்தில் வாழ வேண்டியவன் இல்லை, நீ எங்கேயோ வாழ வேண்டிய அப்படின்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட்டாக அவருக்கு வந்து புக் ஆகிட்டு, அதனால் இது பரிசுத்தம் சொல்கிற வாழ்க்கை இந்த உலகத்தில் கிடையாதுன்னு சொல்லி அவர் இப்படி ஒரு தனக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டு தான் குடும்பத்தை அப்படி கொண்டு வரும்போதே ஒரு காலகட்டங்களில் பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் ஒரு பிரிவினை உண்டாகுது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் நம்ம எந்த விஷயத்தில் கடந்து போகிறோமோ ஒவ்வொரு அனுபவங்கள் தெரியும். அந்த அனுபவங்கள் நம் இந்த உலகத்தில் நம்மை நாம் சிறப்பாக எடுத்தோமென்றால் நாம் சிறப்புள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம். இந்த உலகத்தில் பிறருக்கு துன்பப்படுத்துகின்ற செயலை நாம் செய்யும் பொழுது இந்த உலகத்தில் தீமையானவர்களாக இருப்போம். பிறரை தொந்தர பண்ணாமல் நாம் வாழும்போது நாம் சிறப்பானவர்களாக வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறது அந்த கதை. அதனால் வந்து நம்மளுக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டு இன்னொருத்தவங்களை இழுத்து போட்டு அவங்களுடைய மனநிலையை பாதிக்க விடுறதை விட இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க வெளியே வரணும். வெளியே வந்தால் தான் தந்தை மகனுக்குள்ள உறவு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் பிள்ளைகளுடைய சுவாகத்தையும் தந்தையினுடைய சாகத்தை பிள்ளைகளும் புரிந்து கொண்டு சிறப்பாக வாழ்ந்தால் இந்த நாள் என்ன வருகின்ற நாட்கள் பூரா இனிமையாக இருப்பது தான் நல்ல சிறந்தது என்று இன்றைய தகவல். எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையும் யாரையும் தவறாக நினைக்காமல் சிறப்பானவர்கள் என்று வாழ்ந்தோமென்றால் நம் குடும்பம் சிறப்பாக இருக்கும்.